அரசு நிலத்துல யாரும் நாங்க போய் தோண்டல, எல்லாமே அவங்க சொந்த இடம், பட்டா இடம். அரசாங்க நிலத்துல நீங்க எதுவும் எடுக்கல, என்ன கதை பண்ணி எங்கெல்லாம் அரசாங்க நிலத்துல எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ஷன் பாப்போமா. ஸ்டான்லி ராஜா பெருங்குடி பாட்பூர் வில்லேஜில் 154,801 கனமீட்டர் ரஃப் ஸ்டோனும், 5,952 கனமீட்டர் கிராவலும், பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க சர்வே என்னால் 1397 எடுத்துருக்காங்கன்னு தெல தெளிவாக சொல்லியிருக்காங்க. மலையே காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேஎஸ்ஆர்ஜே ராஜ்குமார் கோவன்குளம் திசையின் விலையில் அடுத்ததாக 389,145 கனமீட்டர் ரஃப் ஸ்டோனும், 16,097 கனமீட்டர் கிராவலும், சட்டவிரோதமாக பணத்தில் இருக்கிற அரசாங்க நிலம் 146 எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது பகவதியப்பன் இருக்கந்துறை பார்ட் டூ வில்லேஜில் 8,288 கனமீட்டர் ரஃப் ஸ்டோனும், 458 கனமீட்டர் கிராவலும், சட்டவிரோதமாக பணத்தில் இருக்கிற அரசாங்க நிலமான 297/1, 298/38 எடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாது, பிஎஸ்சியில் நிலங்கள் அரசாங்கம் மட்டும்தான் வாங்கி வைக்க முடியும், யூஸ் பண்ண முடியும். அதில் குவாரிக்கு லைசன்ஸ் வாங்கி, கூட்டு சதி பண்ணி லைசன்ஸ் வாங்கி பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல் மற்றும் கேஎஸ்ஆர்ஜே ராஜ்குமார். யாருக்கு அதில் பூசுறது?